யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியோ அப்படி ஒரு ஆளே கிடையாது. யூ ஆர் இன் தி லாஸ்ட் ஸ்டேஜ். யூ ஆர் பிகமிங் எ சைக்கோ மேன். சார் யார் அவன், என்னாச்சு? ஆலன், ஹி இஸ் மை பேஷண்ட். பேஷண்ட் ஓகே, எதுக்கு அவன் இப்படி பிஹேவ் பண்றான்? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏர்வாடியில் நடந்த ஒரு தீ விபத்தில் அங்கிருந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதே விபத்தில் கட்டி வச்சுருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டதா போலீஸ் கேஸை முடிச்சிட்டாங்க.
ஆனால் ஆஃப் தி ரெக்கார்ட் படி அதில் கட்டாமல் இருந்த நிறைய பேர் தப்பிச்சு வெளியே வந்ததாகவும் அவங்க எங்கே போனாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த விபத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தவர் தான் மேத்யூ. மேத்யூ அங்கேருந்து வெளியே வந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் போய் சேர்றாரு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் ஏமி. ஏமி அவர் மேலே காட்டின அதிக அன்பு மேத்யூ வாழ்க்கையை மொத்தமாக மாற்ற ஆரம்பித்தது. பாசமே கிடைக்காத மேத்யூவுக்கு அப்படி ஒரு அன்பு கிடைச்ச உடனே அவருடைய மொத்த காதலையும் எமி மேலே செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள்லேயே அந்த அன்பு காதலாக மாறிச்சு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. மேத்யூ நியமி கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஏமி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அவங்க 7 மாதம் இருக்கிறப்போ மேத்யூவுக்கு மறுபடியும் மென்டல் இல்னஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. அவரோட அந்த மாற்றத்தை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்தாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக மேத்யூ அப்னார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். அந்த டைமில் நம்மளால் ஏமிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவரோட உண்மையை அவங்க கிட்ட சொன்னார். ஆனால் மேத்யூ மேலே அவங்க கோவப்படலை. ஏன்னா ஏமி மேத்யூவை உண்மையாக காதலித்தாங்க. ஏமி மேத்யூவை ஒரு நாள் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தான் மேத்யூவை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேத்யூ குணமானார். அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் ஆலன். 5 வருஷம் கழித்து ஏமி இறந்து போகிறாங்க. அப்போது மேத்யூ மறுபடியும் பழைய நிலைமைக்கு தள்ளப்படுறார். அவரோட நிலைமை ரொம்பவும் மோசமாக மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் ரெகுலர் செக்கப்புக்காக மேத்யூ வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் ஏமியோட டைரி எனக்கு கிடச்சிது. அதில் தான் மேத்யூவோட பழைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் நான் தான் ஆலன் மேத்யூ ரெண்டு பேரையும் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து பார்த்துக்கிட்டேன். அப்புறம் ஆலன் அங்கேயே படிக்க ஆரம்பித்தான். அவன் அவனோட அப்பா கிட்ட பேசி பேசி எல்லார்கிட்டேயும் அதேமாரி பேச ஆரம்பித்தான். அதனால் அங்கேருந்த யாரும் அவன் கூட பேச விரும்பலை. அது அவனையும் தனிமைப்படுத்த ஆரம்பித்தது. கொஞ்சம் வருஷம் கழித்து அவன் அப்பாவும் இறந்து போகிறாரு. அது ஆலனை இன்னும் தனிமைப்படுத்த ஆரம்பித்தது. ஆவிகளுடன் பேச முடியும் பழக முடியும்னு சொல்கிற பல விளம்பரங்களை பார்த்துட்டு ஒரு நாள் ஆலன் என்கிட்ட வந்தான். அவன் அப்பா கிட்டே பேசணும்னு சொன்னான். ஐ வாஸ் ஷாக்ட். நான் அதெல்லாம் போய் முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்கல. என் மேலே கோவப்பட்டான், கத்துனான். அப்போ தான் என் ஃப்ரெண்ட் டாக்டர் குரு ஞாபகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் பேய் பிசாசுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட போனால் பேய் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இருக்குன்னு நம்ப வச்சிருவார். ஹீஸ் அ ஸ்பிரிட் அண்ட் பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அவர் சொன்னதை ஆலனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை அவன் செஞ்சு பார்த்துட்டு இது பொய்னு தெரிஞ்சு அவன் சரியாயிருவான்னு நினச்சேன். ஆனால் அவன் அதை நம்ப ஆரம்பித்தான். அது கூடவே வாழவும் ஆரம்பித்தான். இதைத்தான் மெடிக்கல் டேர்மில் ஸ்கீசோஃபர்னியான்னு சொல்லுவோம். நவ் ஹீ இஸ் டோட்டலி அஃபெக்டட் பை ஸ்கீசோஃபர்னியா. அது அவனுக்கு தெரியாது. நாம் பண்ணுறதான் சரி, ஆனால் யாரும் நம்மளை நம்பலைன்னு மற்றவங்க மேலே தான் அவனுக்கு வெறுப்பும் கோபமும் வரும். ஹீ இஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். பட் ஒன்று மட்டும் தெரியும், எப்போ இதெல்லாம் பொய்னு அவன் மனசுக்கு புரியுதோ அப்போ தான் ஹீ வில் பி அவுட் ஆஃப் டேஞ்சர். எதெல்லாம் அவன் உண்மைன்னு நம்பிட்டுருக்கானோ அதெல்லாம் வெறும் ஹாலுசினேஷன்ஸ் டெலிஷன்ஸ்னு நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். சொல்லு அலன், ஐம் ஜஸ்ட் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் ஹார்ட். சொல்லு. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணேன். அந்த தனிமையை என்ன மிருகமாக மாத்துச்சு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஆலன், ஆலன், ஆலன்!
ஆலன், ஜீசஸ் மட்டும்தான் கடவுள்,
இந்து முஸ்லீம்லாம் கடவுளே இல்லைன்றா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அருகாக்கு போய் கேட்டேன், எங்க மதம் மட்டும்தான் புனிதமானது, மத்த மதம்லாம் சுயநலமானதுன்றான். இங்க நான் உன்னை தேடி போனா அவ என்ன வேற ஏதோ தேட வைக்கிறான். மொத்தத்துல எல்லாரும் அவ மதத்துக்கு மார்க்கெட்டிங் தான் பண்றானுங்க. அப்புறம் இதை பத்தி ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பப்ளிக் இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன். அது மூலியமாவது எனக்கு ஏதாவது கிடைக்காதான்னு தேடல் ரொம்ப ஆழமாச்சு. நேற்று என்னாச்சு ஏதாவது சொன்னானா? முதல்ல என் மேலே ரொம்ப கோவப்பட்டான், என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னான். அவனை ட்ரிகர் பண்ணி என் கேள்விக்கு அவனை பதில் சொல்ல வச்சேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது, தூங்கிட்டான்.
ஒருவேளை நான் கேமராவோட போனதுனால உண்மையை சொல்லாம மறைக்கிறானோ? மேபி இன்னைக்கு கேமரா இல்லாம போனா சொல்லுவான்னு நினைக்கிறேன். வேணும்னா நீயும் என் கூட வா. ஓகே. ஜனனி வெயிட். இது சரி வராது. நீ என் கூட காலில் கனெக்டில் இரு. அங்கே நடக்கிறத நீ லைவாக கேளு. ஓகே ஓகே சார். ம், போகலாம். ஜனனி, ஆர் யூ தேர்? எஸ் சார். நான் உள்ள போறேன். பி ஆன்லைன். ஆலன், டோன்ட் ப்ளே, வெளியில வா. ஆலன், 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 சாரி ஆலன், சாரி சாரி சார், தெரியாம ஆலன், சாரி 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 ஆலன், சாரி சாரி ஆலன், சாரி நடச்சம், சாரி ஆலன், சாரி 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 ஆலன், சாரி ஆலன், சாரி ஆலன், சாரி ஆலன். கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன் ஆலன், கூல் டவுன், கூல் டவுன். Janani, are you there? Yes sir, what happened? Okay, wait, wait, wait. Alan? சொல்லு ஆலன், நேற்று உன ஒருத்தன் ஏதோ சொன்னான்னு சொன்னீங்க, யார் அவன், என்ன சொன்னான்? ஆலன், நேத்து யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னான்னு சொன்னியே, என்ன சொன்னான், யார் அவன்? நான் என்ன சொன்னேன்? நான் ஏதோ சொன்னேன். ஆலன், ஸ்டாப் பிளேயிங். அந்த இன்டர்வியூல சொன்னது அவன் மண்டைக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னியே, அவன் அப்படி என்ன சொன்னான்? நீங்க நினைச்சாலும் அதை பார்க்கவும் பேசவும் முடியாது.
அது நினைச்சா உங்களால பார்க்கவும் முடியும் பேசவும் முடியும்னா. அதனால அது எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் நானும் போனேன். இதுக்கிடையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் இன்டர்வியூ எடுத்தப்போ மீன் மயணத்தில் இருக்க ஒரு பையனை கேட்டேன், பாடி ஏறியதான் வீடியோ எடுக்க முடியுமான்னு. அதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரின்னு நான் கிளம்பினேன். உடனே அவன் ஓடி வந்து, சார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் ஊர் பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டான். நான் கிளம்பி போனேன். வணக்கம் சார். எந்த பக்கம்? இந்த பக்கம். யாரோட பொண்ணு? இது எங்க ஊர் பெரியவரோட பொண்ணு சார். வேற ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு வீட்லயே அடிச்சு கொண்டுட்டாரு. சார் பாவம், அது ரொம்ப நல்ல பொண்ணு சார். யாருக்குமே தெரியாம இங்கே ஏறிக்க சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஜாதி தான் எல்லாமே. கொஞ்சம் பேசாம வரியா? ஆமாம் சார். நீங்கள் என்ன ஜாதி? சொல்கிறேன்ல, பேசாமல் வா. ஜாதி கூட்டு. இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இருந்தா சார் பெரியவருக்கு எல்லாமே. ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க சார். நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த உலகத்தில் ஒரு உண்மையான மனுஷங்களே இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான பாசம் எதுவுமே கிடைக்காதா? உண்மையான உறவா? ஒன்ன விட ஒன்னு இங்க பெட்டரா கிடைச்சா பழசலாம் விட்டுட்டு மனசுதான் இங்க இருக்கு. இக்கரைக்கு அக்கறை எப்பவுமே அம்மாவோட அரவணைப்பு, அப்பாவோட அதட்டல், அண்ணன்கச்சோட சண்டை, காதலியோட கஷ்டம், பாசங்காட்ட மனைவி, இதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு நன்மை கூட இல்லையே. Come again.
ஜனனி, உடனே கபோடிக்கிட்ட போ. அங்க ஒரு பிளாக் கலர் டைரி இருக்கும், அதுல ஹீராங்கிற நேம் மென்ஷன் இருக்கானு பாரு. தேடு ஜனனி, தேடு, நல்லா தேடு. அந்த நேம் அந்த டைரியில நான் பாத்திருக்கேன். Oh my God! ஜனனி, நான் சொன்ன கதையில ஒரு விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டேன். மேத்யூ அந்த மணலா காப்பாத்துல இருந்தப்போ அவனுக்கு அங்கே ஒரு உறவு கிடைச்சதாகவும், அந்த உறவும் அதே தீபத்தில் அங்கேயே இருந்துட்டதாகவும் அந்த டைரியில் எம்மி நோட் பண்ணியிருக்கான். அந்த உறவு தான் ஹீரா. ஆலன், என்கிட்ட ப்ளே பண்ணாத. ஹீராங்கிற நேம் உனக்கு எப்படி தெரியும்? யாரும் கிட்ட சொன்னா? ஹீரா இருக்காளா? எங்க இருக்கா? Ha 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 ha